channel Hana Vlogs. நான் உங்கள் ஹனா, சாரி பர் ஹனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். அது மாதிரி எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படி நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம ஈஸி பிரியாணி மாதிரி ஈஸி மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் தேவையோ அவ்வளோ சிக்கன் எடுத்து மந்தியோட மசாலா, அதாவது நான் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து ஃபஸ்ட்டு கோழியில் போட்டுட்டு வேறு என்னென்ன மசாலாலாம் நீங்கள் போட்டு பொறிப்பீங்களோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கோழியை ஒரு பக்கம் தூக்கி வச்சுடுங்க. அதுதான் மெயினாக நான் வந்து எப்பயுமே சிக்கன் 65 என்னென்ன மசாலா போடுவேனோ அதையும் நான் மேலே போட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். முக்கியமாக இதை நல்லா போட்டு பரட்டி லைக் ரொம்ப அந்த கோட் பண்ணாமல் ஓரளவு கோட் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் கொஞ்சோன்னு ஆயில், அதுக்கப்புறம் வந்து கீ போட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் மெயினாக. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பயும் போல் சேம் ப்ராசஸ் தான். ஆனியன் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆனியன்ஸ் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து ரைஸில் வந்து அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மொறுமொறுன்னு. ஸோ அண்ட் கொஞ்சம் ஆயில், அப்புறம் கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் இருக்கும்ல லைக் பட்டா, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து அந்த அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல ஸ்டாரனிஸ், அதுவும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால. அப்புறம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் மந்தி செய்ய போகிறேன். ஒரு ரெண்டு டம்ளர் தான் செய்ய போகிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து எப்படின்னா வந்து மேலே பொங்கி வராது, அது அமுங்கிடும். அதனால வந்து நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு வெங்காயம் ஒரு நல்ல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணி இல்லை ஸ்லைஸாக கட் பண்ணும், சாரி பொடியான்னு சொல்லிட்டேன். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா அது ரோஸ் ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும்போது நம்ம இதில் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியுமே ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. பிரியாணி இந்த மாதிரி எந்த ரைஸ், பிரியாணி ரைஸோ எந்த ஒரு பிரியாணி ரைஸ், மந்தி ரைஸு, அப்புறம் வந்து நெய் சுரு கீ ரைஸு, புல்லாவ் எது செய்யும் போதுமே வந்து ஆனியன் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோவே ஸ்லைஸ் ஸ்லைஸாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரைஸோட இந்த ரெண்டுமே மெர்ஜ் ஆகும். நான் கொஞ்சம் கேரட் சேர்த்துருக்கேன். அதுமாரி வந்து தக்காளி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி சேர்த்துருக்கேன். மந்தி ரைஸில் முக்கியமாக வந்து ட்ரை லெமன் சேர்ப்பாங்க. நான் ட்ரை லெமன் பவுடராக சேர்த்துட்டேன். ஏன்னா வந்து நான் ஒரு கடையில் பவுடர் தான் வாங்கியிருந்தேன். நான் மந்தி மசாலா வீட்டில் நான் செய்யலை. ஸோ வந்துட்டு அதுதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஈஸி மந்திங்கிறதுனால பிகினர் செய்கிற மந்தி, அதாவது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா கூட ஈஸியாக செய்யலாம் அதனால தான். அப்புறம் முந்திரி, திராட்சை எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி திராட்சை வந்துட்டு எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திராட்சை வந்து நம்ம மந்தியோட சாப்பிடும்போது அது ஒரு லைட்டாக ஒரு இனிப்பான டேஸ்ட் கொடுக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். எனக்கு கருப்பு திராட்சை சேர்த்துக்கணுன்னா வந்துட்டு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. ட்ரை ரைசின்ஸு, ஒயிட் ரைசின்ஸ், அது ட்ரை கருப்பு திராட்சை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கலரில் வெள்ளை திராட்சை தான் சொல்லுவாங்களே. பச்சை திராட்சையை வந்து உலர் திராட்சையாக மாற்றி விற்பாங்களே, அதுதான் நம்ம சேர்க்கணும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு திராட்சை ஃபார் அதர் மெடிக்கல் பர்பஸஸ் அது நம்ம சேர்க்க வேணாம், நமக்கு இங்கே டேஸ்ட் முக்கியம். ஸோ நான் வந்து ஷான் அப்படிங்கிற கம்பெனியோட மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணப்போ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். நான் வந்து ஊரில் வந்து ஒரு மசாலா யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் இது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. நான் கொஞ்சம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வதக்கம் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு வதக்கம் வதக்குறேன். இஞ்சி பூண்டு நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா அது ஒரு ஃப்ளேவர் எனக்கு வேணுங்கிறதுக்காக தான். நான் ஷான் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஷான் கிடைக்கல அப்படின்னா பேக்கர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பிராண்ட் இருக்கும், அது கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மந்தினா வந்து நிறைய பேர் மசாலா வீட்லேயே அரைச்சி செய்வீங்க, டக்குன்னு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கும்.
நான் ரெண்டு கப் அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்துகிட்டு 3 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்படியே வந்து இந்த மிக்சர் அதில் கொட்டி தேவையான சால்ட்டை ஆட் பண்ணி அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி குக்கரில் வச்சிட வேண்டியது தான். நல்லா ரைஸ் சூப்பராக வந்துடும். அண்ட் இது ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தான் இந்த டைப் ஆஃப் மந்தி. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு மந்தி கிடையாது. இது வந்து பிகினர் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மந்தி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டக்குன்னு செய்யணுன்னாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த சிக்கனை நான் ஒரு 60% ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த ரைஸ் 70% வெந்து வரப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா சிக்கன் தூக்கி நான் அந்த குக்கருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா அப்போ தான் ஃப்ளேவர் வந்து ரைஸில் இறங்கும். அதுதான் ரீசன், வேறு எதுவுமே ரீசன் கிடையாது. அப்படியே இந்த சிக்கனும் வந்து வெந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு இந்த மந்தி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி வந்து மந்தி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் சேவிங்காக இருக்கும். நம்மளுக்கு மந்தி பிரியாணிலாம் 1 டே எடுக்காமல் ஈஸியாக 30 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஹனா விலாக்ஸ் திட்டா. பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம.